வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சுவையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ப்ரெட்டும் பாலும் இருந்தால் போதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. கால் கப் அளவுக்கு பாதாம் வந்துட்டு சேர்த்துக்கிடுவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்துட்டு சேர்த்துக்கிறேன். பாதாமுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் பிடிக்குனாலும் அது வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதே போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. இப்போ இந்த சுகரும் பாதாம் போட்டு அரைச்ச பவுடரை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதே போல் ப்ரெட் துண்டுகள் வந்துட்டு 8 பீஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இப்போ இதோட ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்து போடுறதுனாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இதே போல் கட் பண்ணி முடிச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக இதை வந்துட்டு வெட்டி வச்சுக்கிடலாம். இது எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்துட்டு ஒரு குறை குறைப்பான பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துக்கிறணும். இப்போ அதை அரைச்சிட்டு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் பவுடரை வந்துட்டு இதில் போட்டுருவோம். போட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்துட்டு இதே போல் வறுத்து கொடுத்துக்கிடலாம். அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. இது ப்ரெட்டுங்கிறதுனால சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இதே போல் வறுத்து கொடுத்துக்கோங்க. லைட்டாக இது போல் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ அடுப்பு அதே போலே சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த சுகரு பாதாமும் பவுடர் இருக்குதுல்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுக்கிறலாம். இந்த சூடுலேயே அந்த சுகர் வந்துட்டு கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா திக்கான பால். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு நல்லா சேர்ந்து வருங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு நம்ம கிண்டி விடணும். நல்லா உருண்டையே திரண்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு. அந்த சுகர் வந்துட்டு லைட்டாக பொறிஞ்சாப்பில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு நெய் தடவை ஒன்று பிளேட்டுக்கு வந்துட்டு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இது போல் கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதே போல் நெய் தடவைனா ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தும் பொழுது நல்லா ஈவனாக சமமாயிடும். இதில் தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்துட்டு தூவிக்கிறலாம். தூவிட்டு நம்ம இதை வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணி வச்சிடலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியேவும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.